பல ஃபார்ம் வரலையா? இடல டச் விட்டு போயிதா? பங்காளி வாங்க. வில்லேஜ் கரிசோர நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விகேஎஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு ஈட்டிங் சேலஞ்சில் என்ன சாப்பிட போறோம்னா, ஆளுக்கு ரெண்டு பிளேட்டு சிக்கன் பிரியாணி வச்சுருக்கோங்க, பங்காளிக்கு ரெண்டு பிளேட்டு, குட்டி பங்காளிக்கு ரெண்டு பிளேட்டு, வெட்டுக்கிளிக்கு சிறப்பு சலுகை தான் ஒரு பிளேட்டு தான் வச்சுருக்கோம். அதோட நாட்டுக்கோழி கிரேவி இருக்குங்க, சூப்பராக இருக்கு, மிளகு நல்லா தூக்கலாக போட்டிருக்கு, அதோட ரெண்டு அவிச்ச முட்டை இருக்குங்க, பத்தாயிரத்துக்கு தயிர் பச்சடியும் கூடவே இருக்கு. இதில் ஒரு பெரிய தர்ம சங்கடமான சூழ்நிலை என்னன்னா, இன்னைக்கு நான் வந்து ஒரு விரதம், அதனால் இந்த நான்வெஜ் ஐட்டம் சாப்பிட முடியாது. அதனால் நம்ம தோட்டத்திலே இருந்த ஒரு வாழைத்தார் ஒன்று இருந்துச்சு, சின்ன தாராக இருந்துச்சு, அதை இன்னைக்கு நான் இதில் சாப்பிட போகிறேன். என்ன செய்யுது, கொஞ்சம் விரதத்தை நினைக்கல, கொஞ்சம் ஒரு சங்கடமாக தான் இருக்குது, இருந்து ஆகணுமே அப்படிங்கிறதுனால சாமியை நினச்சிக்கிட்டு அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் தான். இன்னையோட ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம பங்காளியை நீங்கள் ரொம்ப நாளாக ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்தீங்க, எங்கள் பங்காளி எங்கள் பங்காளின்னு சொல்லி. பங்காளி வெளிநாடு விஷயமாக வெளியில் போயிருந்தாப்புல, இப்போ அதோட கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி நான் கம்பல் பண்ணி தான் வீடியோவில் ரொம்ப வியூவர்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க, கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லி அவரை கம்பல் பண்ணி அழைச்சிட்டு வந்தேன், வந்திருக்காரு. என்ன பங்காளி, இன்னைக்கு வியூவர்ஸுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? எப்போதும் போல் போகிறப்படியே போட்டோம், அது பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நியூஇயர்ஸுக்கு கண்டிப்பாக நான் கிடச்சிக்கிட்டே இருப்பேன். சரி பார்ப்போம், அந்த எப்படி வின் பண்ணி காமிக்கணும்னு வந்திருக்கேன். சரி, என்னன்னு பார்ப்போம். எங்களை நீங்கள் வெளிநாடு போகல, எங்களையெல்லாம் விட்டு போகிறீங்க அப்படிங்கிறத ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருக்குது? நிறைய விஷயம் இருக்குது, சொன்னால் பண்ண முடியாது. போகும்போது பார்க்கலாம். சார் ரைட்டு, ஓகே. ஏன்னா வியூவர்ஸ் ரொம்ப ஆவலாக இருக்காங்க. கண்டிப்பாக நான் இடையில எப்படியாவது காண்டாக்ட் பண்ணுவேன், நம்ம இருக்க மாட்டேன். சார் ரைட்டு, அங்கே பிஆர்லாம் வாங்கிடாமல் இங்கே வந்து வியூவர்ஸுக்கு அப்பப்போ வந்து வந்துட்டு போங்க. இடையில கண்டிப்பாக. இன்னைக்கு போட்டியில் யாராவது கலந்துக்கிறோன்னா, நான், குட்டி பங்காளி, வெட்டுக்கிளி, நம்ம பங்காளி, மொத்தம் நாலு பேர் கலந்துக்கிறோம். என்ன பங்காளி, நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கீங்க, என்ன பழைய ஃபார்மில் தான் இருக்கீங்களா, சாப்பிட்டு ஜெயிச்சிடலாமா எப்படி? புளி புளிக்கு பதிச்சாலும் புல்லு கட்டு திங்காது, புளி பதிச்சாலும் புல்லு கட்டு திங்காது, கட்டு திங்காது. ஏதோ சொல்ல வர்றீங்க, ஆனால் என்ன சொல்கிறீங்கன்னு தான் தெரியல. வியூவர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது குட்டி பங்காளி, நம்ம பங்காளி வர வந்திருக்காரு, அவரை எல்லாம் போட்டி போட்டு ஜெயிக்கணும், ஜெயிச்சிடலாமா சாப்பிட்றலாமா? பெரிய பங்காளி வந்திருக்காரு ரொம்ப நாளைக்கு அப்புறம், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நினைக்கிறேன், இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்றேன், நம்ம இடத்த தக்க வச்சுக்கணும்ல, ட்ரை பண்றதுனாலே சாப்பிடுவீங்க நீங்க அப்புறம். ரைட்டு பங்காளி, குட்டி பங்காளி, சாப்பிடலாமா? ஆரம்பிக்க வேண்டியதான். ரெடி, ஒன் டூ த்ரீ. நாங்கெல்லாம் வேடிக்கை பார்க்காம தின்னு இருக்க பசிக்கு ஒன்றுதே எடுத்து தின்றுவானு. இப்போ அந்த குருமா கொஞ்சம் உடனே ஊற்றினா நல்லா இருக்கும், நாட்டுக்கோழி குருமா நல்லா இருக்கு. பங்காளி சவுண்டாங்கண்ணா, விருந்து போது பார்க்க பங்காளியே, என்ன ஃபார்ம் கொஞ்சம் இதாவது பாருங்க, அடிச்சு தள்ளி விடுங்க. பழைய ஃபார்ம் வரலையா? இடல டச் விட்டு போயிட்டா? அடிச்சுடாருங்க பங்காளி. வாங்க. போயப்பா, மறுண்டு பத்துலேருந்து கோட்டை அழைக்கணும் போல இருக்கா. இதே வச்ச பிரியாணி ஒரே கையில் அள்ளி தம்புகிறாரு. குட்டி பங்காளி என்ன பண்ண, அவரு பங்காளியோட கொஞ்சம் இதாக தானே இருக்கான். இதுதான் கற்றுக் கொடுக்க விடாங்க. எலும்பது முழுங்காது, சாப்பிட்டுக்கிட்ட போக முடியாது. என்ன வாங்க,
தாரு மரத்திலே பழுத்துச்சு இல்ல மருந்து வச்சு பழுக்க வச்சோம் அப்படிங்கறத இந்த தார வச்சே தெரிஞ்சுக்கலாம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த இதுல நம்ம வாழைப்பழ சீப்பு இருக்கு இல்லையா, அந்த சீப்புல இந்த சீப்போட காம்பெல்லாம் பச்சையாதான் இருக்கும், பழம் மட்டும்தான் பழுத்து இருக்கும். அதான் பழுத்து இருந்தா நீங்க மருந்து வச்சிருந்தாங்கன்னா இந்த தார் இந்த தண்டுமே உங்களுக்கு பழுத்து இருக்கும். ஆமா நான் பாத்துருக்கேன். இது பச்சையா இருக்கு பாருங்க. ஆமா இதுதான் தார், தார்லயே பழுத்தது. நல்லா டேஸ்டா இருக்கும். எனக்கு ஒரு பழம் வைங்க. பேச்சு கொடுக்காதீங்க, அவங்க பாருங்க. அது பார்த்து வேலையை முடிச்சு விட்டு போயிடாத. நாங்கள் உங்களுக்கு பழம் வேலையை முடிச்சிருவோம். நீங்க முடிச்சிருங்க வேலை. பங்காளி அப்படிதான் அடுத்ததுல பிரிச்சு எடுத்து போறோம். ரைட்டா? ஆமாம். நான் பங்காளி. இப்போ நீங்கள் வியூவர்ஸுக்கு கேட்டால் என்ன சொல்ல போறீங்க? அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வந்து போய் அடுத்த பேரத்தில் ட்ரை பண்ணி ஜெயிக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. என்ன பண்ணுவோம்? கற்று விட்டு போகிறேன்னு ஏதோ எதுக்குமே ட்ரைனிங் எடுத்த மாதிரியே தெரியல. என்ன பங்காளிய, என்ன நீ குட்டி பங்காளிக்கு விட்டுட்டிய? இன்னும் ரெண்டு மணி நாள் சாப்பிடாம இருந்துப்பாரு போல. நானும் கவனிக்கல, நான் மூணு மணிக்கு தான் சாம்பார் சாதம் சாப்பிட்டேன். எனக்கு தெரியாது, திடீர்னு நீ கூப்பிட்டா நான் உடனே கிளம்பி வந்ததுனால சாப்பிட்டு வந்தேன். எனக்கு என்ன ப்ரோக்ராம் தெரியாது. காலம்பரை சொல்லியிருந்தா நான் வேற மாதிரி ப்ரிப்பேர் ஆயிருப்பேன். ஓ, நீ எதுவுமே சொல்ல சாப்பிடாம இருந்துக்கலாம். ஆமா கண்டிப்பா, நான் மூணு மணிக்கு தான் சாப்பிட்டேன். உடனே தானே சொன்னியா சேட்டோம். ஆமா, அதனால நான் ப்ரிப்பேர் ஆகல. நம்பிடுவாங்க கண்டிப்பா. அடுத்த வாட்டி பார்க்கலாம் சொல்றேன். என்னன்னு ஏற்கனவே தெரியும். ஆமா, காமில் இருக்கேன்னு சொல்லிட்டு பொய் சொல்ல மாட்டேன்னு தெரியும். என்ன சொல்ல வரீங்க? புளி பதங்கி இருக்கு. அடுத்த வாட்டி பாருங்க, பராண்டி எடுத்துட்டு பாருங்க. தெரியும் குட்டி பங்காளி யாரு? அங்க ஒண்ணு தவுக்கால ஒண்ணு பாத்துக்கு. பசுமாடா பாண்டி பராண்டி இருக்கு. பசுமாடா தண்ணி குடிச்சதே இருக்கு. என்னத்த ஒண்ணு கேட்க சொல்றேன்? ஒண்ணு கேட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ண ரொம்ப. என்ன சொல்றேன்? நாளைக்கு கிளவி மண்டே போட்டுறியா? நாளைக்கு உள்ள தள்ளி போடுவாங்க. கிளவி தெரிஞ்சு விஷத்தை வச்சு நைட்டு அப்படின்னு சொல்லி பள்ளியில போதுங்க. அந்த கிளவி மேல அப்படியே கோவம் உனக்கு? பாட்டியெல்லாம் பாத்துட்டு உனக்கு பாரு. ஓ, நீ காமிச்சாதான் அங்கே தெல்லு பார்க்க முடியும். இதை ஸ்கிப் பண்ணிடு. அப்புறம்ண்ணா இன்னைக்கு போட்டியெலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேட்டு பிரியாணி, முட்டை, கிரேவி, நாட்டுக்கோழி கிரேவி, இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு முதலிடத்த பிடிச்சது நம்ம குட்டி பங்காளிங்க. இதில் பத்தலன்னு வேற சொல்கிறாரு. இன்னும் பிரியாணி இருந்தால் கொண்டாந்து வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் என்னோடய மானத்தை நான் கவுந்து பண்ணிட்டேன். ரெண்டாவது நான் எவனாவது வருவோம் மிளகரைச்சி மிளகரைக்கலான்னு பார்த்தீங்களா பங்காளி? போய் பிரியாணிக்கும் வாழைப்பழத்துக்கும் ஒன்றா நல்லா வந்துருவிய. சரி பங்காளி, ஒரு புலாங்க ரொம்ப அடியா ஐயா பார்த்து சொல்லுங்க ஐயா. நம்ம ரெண்டாவதா பாத்தீங்கன்னா நம்ம பங்காளியை வச்சுக்கோ, கஷ்டப்பட்டு சாப்பிட்டாரு. நானும் வெட்டுக்கிளியும்
தோத்தது தாங்க. அதில் ஒன்றும் நாங்கள் ஒத்துக்கிறோங்க. நானும் வெட்டுக்கலையும் தோத்துட்டோம். என்ன பண்ண யார் மிந்த பொரியல தெரியலப்பா, பார்த்து உஷாரா இருந்துக்க. கிழவி உனக்கு ஒண்ண போட்டுட்டு போயிட போகுது. உள்ள கிழவி எல்லாம் மோசமான கிழவி. 2023 கிழவி. பல்லு புரி டப்பு டப்புன்னு அடிக்கிறது வச்சுக்க, வச்ச வாயில சுருக்கி போட்டு அந்த போட்ட பக்காயில போட்டு மின்னுட்டு போயிரும் பாத்துக்கோ. அடுத்த வீடியோக்கு வெட்டுக்கிளி வரலன்னா கிளவி முந்திடுச்சுன்னு அர்த்தம். பங்காளி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க, பரிசு கேங்க. பரிசு பரிசுனா கேட்டீங்க? பரிசு தான் கேக்குறேன். வெற்றி பெற்ற நம்ம குட்டி பங்காளிக்கு இந்த பரிசை கொடுத்துருவோம். என்னங்க பரிசு இது? பழம் இருந்தா கூட அதான் சாப்பிடலாம் போல இருக்கு. வெறும் தோல் தான் இருக்கு. நல்லா ஏமாந்து பிடிக்க. நல்லா பாட்டுக்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து பரிசே வீடியோல சொல்லவே இல்லை. ஜெயிக்கிறக்கு பரிசுன்னு நீங்களாம் ஜெயித்தா 2000 ரூபாய் வெறும் தோலை விட்டு கொடுக்குறீங்க. ஒண்ணு ஒளிய வச்சுட்டேன். இன்னும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா வில்லேஜ் கரிசோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்க Facebookல இருக்கோம், Instagramல இருக்கோம். மறந்துடாம ரெண்டு பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.